தேங்க் யூ ஜீசஸ். ஒவ்வொருவரோடு பேசுகிறாக, ஒவ்வொருவரோடு இடைப்படுகிறாக, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய அத்தியாயத்தை உடைய வார்த்தை திறந்து கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த மாதத்துக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை நீதிமொழிகள் 4:18. நீதிமொழிகள் 4:18 வாசிப்போம். நீதிமானுடைய பாதை சொல்லுங்க, நீதிமான்களுடைய பாதை எல்லாரும் சொல்லுங்க, நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சொல்லுங்க, That is God's will for your life. அதுதான் தேவனுடைய சித்தமாய் உங்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் இருக்கிறது. ஆமென். எப்படி நீதி வருகிறது? How does righteousness come? Romans 10:10 சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். Romans 10:10. Hallelujah. நீதி உண்டாகணும்னா இருதயத்தில் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ரட்சிப்பு உண்டாகணும்னா வாயில் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? என்ன விசுவாசம் வேணும்? Romans 10:9 சொல்லுகிறது, நீயோ இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து அவரை பிதாவாகிய தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று அறிக்கை செய்தால் உனக்கு நீதி உண்டாகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே கர்த்தர் என்று விசுவாசிக்க வேண்டும், அல்லது இயேசுவை என் ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லணும். அது மாத்திரமல்ல, இயேசுவை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுந்தார், என் இயேசுவை தவிர வேறொரு தேவன் இல்லை, அவரை தவிர வேறு இரட்சகர் இல்லை, அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கும் போது அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, விசுவாசத்தோடு இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அப்படிப்பட்ட நீதிமானுடைய பாதை அல்லது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நாட்கள், அவனுடைய காலங்கள் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். The path of the righteous, the times of the righteous, the days of the righteous, the lives of the righteous is like the sun that shines brighter and brighter till the noonday. Amen. Hallelujah. நீதிமானுடைய பாதை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும். அப்படி என்றால் இயேசுவின் வருகை வரைக்கும். அன்றைக்குதான் மிகப்பெரிய மகிமை வெளிப்பட போகிறது. அந்த மகிமையை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவரை போலவே அந்த நாளிலே மாறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்பொழுது இப்படி இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம். அந்த நாள் தான் நடுப்பகல். அந்த நாள் வரைக்கும் நம்முடைய பாதை, நம்ம வாழ்க்கை எப்படி மாறிட்டே போகணுன்ற தேவ சித்தம், அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற வாழ்க்கை. இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை அதிக அதிகமாய் பிரகாசிக்க செய்வாராக. இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கை அதிக அதிகமாய் பிரகாசிப்பதாக. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே அடுத்த வசனம் ஒரு முக்கியமான காரியத்தையும் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய பாதையோ, நீதிமொழிகள் 4:19, துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். ஆமே. சோ தட்ஸ் எ கான்ட்ராஸ்ட். அந்த இடத்துல ஒன்றுக்கு ஒன்றை முரணாக தேவன் வைக்கிறார். நீதிமானுடைய பாதை பிரகாசம் அடைந்து கொண்டே போகிற நேரத்தில் துன்மார்க்கருடைய பாதை இருள் அடைந்து கொண்டே போகும், அல்லது துன்மார்க்கருடைய பாதை இருள் அடைந்து கொண்டே போகிற நேரத்தில் நீதிமானுடைய பாதையோ ஒளி அடைந்து கொண்டே போகும். அல்லேலூயா. இதை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வார். இருளின் மத்தியில, இருளான உலக சூழ்நிலை மத்தியில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரகாசம் அடைய செய்வார். அல்லேலூயா.
இதை நாம் எகிப்திலே பார்க்கிறோம். எகிப்தின் ஜனங்கள் இருளுக்குள்ளே சென்று கொண்டே இருந்தார்கள் 10 வாதையின் மூலமாக. ஆனால் இஸ்ரவேல் மக்களோ தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த காரியம் எப்படி நம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது? எப்படி என்னுடைய வாழ்க்கை ஒளியின் மேல் ஒளி, பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடையணும், அதிக அதிகமாய் பிரகாசம் அடையணும். வேதத்தில் தாவீதின் வாழ்க்கை குறித்து நான் பார்க்கும்போது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 3:1 சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. 2 குடும்பங்களை இங்கே பார்க்குறோம். 2 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள். ஆனால் 2 பேர் வாழ்க்கையிலும் வித்தியாசம் பாருங்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. நீங்கள் தாவீதின் குடும்பமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. காட் செட்ஸ் எ கான்ட்ராஸ்ட். 2 பேரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவன் விழுந்து கொண்டே போகிறான் அல்லது பலவீனம் அடைந்து கொண்டே போகிறான், இன்னொருவன் பலன் அடைந்து கொண்டே போகிறான். அல்லேலூயா. நவ வாட் மேட் த டிஃபரன்ஸ்? எது வித்தியாசத்தை உண்டு பண்ணினது? 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு கடந்து வருவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11:11. ஏன் தாவீதின் வாழ்க்கை பிரகாசம் அடைந்து கொண்டே சென்றது? ஏன் சவுலின் வாழ்க்கை இருள் அடைந்து கொண்டே சென்றது? 9:1, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 1 Chronicles 11:9, David went on and became great, for the Lord of hosts was with him. Hallelujah. தேவ பிரசன்னம் தாவீதோட இருந்ததனால் அவன் வளர்ந்து கொண்டே போனான். என் சவுலோட தேவ பிரசனம் இல்லையா? ஒரு நாள் இருந்தது, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட அன்றைக்கு இருந்தது, கர்த்தர் அவனை அபிஷேகித்த அன்றைக்கு இருந்தது. ஆனால் தேவ பிரசன்னத்தை அவன் காத்து கொள்ள தவறினதினாலே தேவனுடைய பிரசன்னத்தை அவன் இழந்து போனான். பரிசுத்தாவியானவரை அவன் இழந்து போனான். தேவனிடத்திலிருந்து வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை துன்பப்படுத்தினது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆவியின் பிரசன்னத்தை காத்துக்கொள்வது. அல்லேலூயா. உங்க கூட ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கிறத நீங்க உணரணும். அந்த பிரசன்னம் உங்கள் கூட எப்பயுமே இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பாக இருக்கிறது. பிரசன்னம் குறைகிறது தெரிய வேண்டும், குறைந்தால் அது தெரிய வேண்டும். ஏன் குறைந்தது? ஏன் பிரசன்னத்தை நான் உணர முடியலை? ஏன் என் சிந்தையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பிரசன்னம் குறைஞ்சிருச்சே? எந்த இடத்துல என் வாழ்க்கையில் நான் ஓட்டி விட்டுருக்கிறேன்? ஆண்டவரிடத்தில் போய் உட்கார்ந்து கேட்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். காரியங்களை சீர்படுத்தும் போது பிரசன்னம் திரும்பி கொடுக்கப்படும். கவலைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? அநேக தேவ பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வே இல்லாமல் சபையில் இருப்பது தான். ஆகினால்தான் வாழ்க்கையிலே தோல்வி, ஆகினால் வாழ்க்கையிலே நிந்தை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது வாழ்க்கையை பார்க்கும்போது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீதும் தவறினான் உரியாவின் மனைவின் விஷயத்துல. ஆனால் சங்கீதம் 51 நாம் பார்க்கிறோம், அவன் தேவனிடத்திலே மனம் திரும்புகிறான். Psalm 51, David corrects his mistake. தேவனிடத்தில் சொல்லுகிறான், தேவனே உம்முடைய மிகுந்த கிருபையின், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும்,
என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் உம் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது நீதி விளங்கும் என்று சொல்லுகிறான், ஈசோப்பினால் என்னை கழுவும் அப்பொழுது நான் சுத்தமாவேன், உறைந்த மழை போல வெண்மையாவேன், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் மீண்டும் களி கூறும். அல்லேலூயா சொல்லுங்க. David faced squarely where he had gone wrong, confessed it, regained the presence of God. David thavarina idangalil devanidathil than paavathai ottukondu thanudaiya paavathai arikai seidhu deva prasannathai meendum petrukondan. Or hallelujah solluga. Aagainal seenigalukku kathar avanodu kooda irundhan, aagainal avan naalukku naal viruthi adaindhan, aagainal avan paadai nadupagal varaikkum adhigadhigamai prakashithu. நான் சொன்ன வசனங்கள் சங்கீதம் 51:1-14 வசனங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகையினாலே தாவீதின் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை காத்து கொண்டான், ஆகையினால் அவன் விருத்தி அடைந்து கொண்டே போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோ இம்பார்ட்டன்ட், இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்வது மிக 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 முக்கியமான காரியம். தேவ பிரசன்னம் என்றால் என்ன என்பதை 15 வயதிலே நான் அறிந்து கொண்டேன். பரிசுத்தாவினை நிரப்பினார், தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அன்று எனக்கு உண்டான அறிவு, இந்த பிரசன்னத்தை நான் இழக்கக்கூடாது, இந்த பிரசன்னம் என்னை விட்டு குறையக்கூடாது, இந்த பிரசன்னத்தை நான் காத்து கொள்ள வேண்டும், குறைந்தால் அதை மீண்டும் அதிகமாக அதை அதிகமாக பிரசன்னத்தால் நிரம்ப வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை நான் செய்ய வேண்டும். பிரசன்னம் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைந்து கொண்டே போகும். சேனைகளுடைய கத்தர் அவனோடு இருந்தார். சேனைகளுடைய கத்தர் என்றால் தூதர்கள் இராணுவங்களின் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆகையினாலே அந்த தூதர்கள் அவனுக்காக எல்லா வேலைகளையும் செய்தார்கள். அல்லேலூயா. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால பாருங்க, 11:1 இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானோம். அவர் ராஜாவாராம், சவுலை கத்த தள்ளுகிறார், எல்லா ஜனங்களும் அவனிடத்தில் வந்து நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆமே. ஆகையினால் தான் தாவீது ஒரு இடத்துல சங்கீதம் 18 சொல்றார், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். யார் யாரோ வந்து சொல்றாங்க, நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் உமக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி. இன்னும் 12 நாம் பார்க்கும் பொழுது, 1:2 பார்க்கும் பொழுது, அங்கே 2 யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும், கவன்கள் எரிகிறதற்கு வில்லினால் அம்பு எகிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலினுமான மற்ற மனுஷருமானவர்கள், இவங்க எல்லாரும் யார் இடத்துல வர்றாங்கன்னா தாவீதிடத்துல வருகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 16 சொல்லுகிறது, பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 8 சொல்லுது, காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனோட இருந்தா அவன் வனாந்திரத்துல போய் உட்கார்ந்தாலும் அவனை தேடி உதவி வரும், அவனை தேடி உதவி வரும். அல்லேலூயா. பிரசன்னம் இல்லாம எவ்வளோ வாய்ப்பு நிறைந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு மனுஷன் வறண்டு போகிறான். பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறவன் பாலைவனத்தில் இருந்தாலும் அவனை தேடி உதவி வரும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா சொல்லுங்க.
எவ்வளோ நாள் விருத்தி, எவ்வளோ எவ்வளோ விருத்தி அடைந்தான்? 22 First Chronicles 12:22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். நல்ல ஒரு அமைச்சனும் கர்த்தருடைய பிரசன்னம் தாவீதோடு இருந்ததனால் அவன் வளர்ந்து கொண்டே போனான். எவ்வளவு வளர்ந்தான் என்றால் இந்த உலகத்தில் தேவனுடைய பிரதிநிதியாக அவன் இருக்கிறான் என்பதை உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷரும் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு கர்த்தர் திரளாய் அவனை வளர்த்து விட்டார், திரளாய் வளர்த்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் லோத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் லோத்து, ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். லோத்து ஆபிரகாமோடு கடந்து வந்த பொழுது அந்த ஆசீர்வாதம் லோத்து மேலே இருந்தது. ஆதியாகமம் 12 பார்க்கிறோம். ஆபிரகாமும் லோத்தும் வருகிறார்கள். 13 இருவரும் தாங்க முடியாத, பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்க, முதலா தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும், ரெண்டாவது சரியான ஐக்கியத்தில் நாம் இருக்க வேண்டும். 13:5 சொல்லுகிறது, ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும், ஆதியாகமம் 13:5, ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. 6 எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. ஒருமை சொல்லுங்க, The company you keep determines what accompanies you. நீங்க என்ன ஐக்கியத்தை வைக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க பின்னாடி என்ன ஆசீர்வாதம் வரும், இல்ல ஆசீர் இல்லாம மற்றது வருமா அப்படின்னு முடிவாகும். எல்லா, நான் சொல்றேன் உங்களுக்கு, எல்லா சபைகளும் ஒரே சபை அல்ல, எல்லா ஆவிக்குரிய சபைகளும் ஒரே நிலையில் இருப்பது கிடையாது. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் அதிகமா இருக்கிற இடங்கள் உண்டு, தேவனுடைய வெளிப்பாடுகள் அதிகமா இருக்கிற இடம் உண்டு. அந்த இடங்கள்ல தங்கள் இருதயத்தை திறந்து ஐக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்ளுகிறவர்கள் அவனுடைய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சமீபத்தில் ஒரு புதிய குடும்பம் சபைக்கு வந்தாங்க. அப்போ அவர்களை, அவர்கள் சபைக்கு சில வாரங்கள் வந்த பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு சபையிலேருந்து ஒரு போதர் வந்து சந்தித்து, சில விசுவாசிகள் சந்தித்து, ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க, இங்கே வாங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அதை எனக்கு சொன்னார்கள். வீடு சந்திப்புக்காக நான் சகோதர சகோதரி அனுப்பினேன். பாருங்க, ரோட்டு கடையிலையும் சாப்பிடலாம், சங்கீதாசுலையும் சாப்பிடலாம். ரோட்டு கடை சாப்பாடும் சங்கீதா சாப்பாடும் ஒன்றாயிர முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் இன்னொரு சபைக்கு போகிற விசுவாசியை கூப்பிடுங்கன்னு நான் சொன்னது கிடையாது, பிரசங்கித்ததும் கிடையாது, செய்தது கிடையாது. அவர்கள் செய்கிற காரியம் அவர்களுடைய வெளிப்பாடு இல்லாத நிலையை காட்டுகிறது. நடத்துகிறவங்க அப்படி இருந்தால் நடத்தப்படுறவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. குறை சொல்ல, குறை சொல்ல சொல்லலை, இது குறை கிடையாது, இது உண்மையாக இருக்கு. உங்கள் ஐக்கியம் சரியாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா சீப்பாக வாங்கணும், சீப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு மெத்தையை சீப்பாக வாங்கி போட்டு முதுகு எல்லாம் பெரிய பிரச்சனை வந்துடும். சீப்பான ஹோட்டலில் போய் சாப்பிடணும், சீப்பாக போய் சாப்பிடணும், சாப்பிட்டு வயிறெல்லாம் குளறுபடியாகி அதில் 1000 செலவு, 2000 செலவு, 3000 செலவு. சீப்பு சீப்பு சீப்புன்னு நம்ம யோசித்தோன்னா வாழ்க்கையும் சீப்பாக போயிடும். நம்ம பெஸ்ட்டுன்னு யோசித்தோன்னா வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், we should change, you know, let not anyone have a cheap mentality, cheap, always thinking cheap cheap cheap. ஆண்டவர் சீப்பானவர்ல அவர் சிறந்தவராக இருக்கார். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க விசுவாசத்தோட
தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசனம் வெளியேற பெற்றது. கிரயம் செலுத்தி புறப்பட்டு வந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை மிக அதிசயமான வாழ்க்கை விதத்திலே தருவார். அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். நான் பக்கத்தில் போய்க்கிறேன், எனக்கு அபிஷேகம் வேணாம், எனக்கு வார்த்தை வேணாம்னா உன்னுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் சிறையிருப்பில் இருப்பாய். ப்ரேஸ் தி லார்ட். யா, இட்ஸ் நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய காரியம். அவர்கள் கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பார்க்கிறோம், லோத்து ஆபிரகாமோட இருந்த வரைக்கும் கர்த்தர் லோத்தை திரளாய் ஆசீர்வதித்தார். லோத்து ஆபிரகாமிட்டை கடந்து சென்ற பொழுது, சரியான ஐக்கியத்திலிருந்து அவன் விலகின போது, அவன் இருந்த அத்தனையையும் இழந்து போய் கடைசியில் அவனும் அவன் ரெண்டு குமார்த்திகள் மனைவியோட கிடையாது, விடோவரா வெளியில வர்றான். ஆனால் ஆபிரகாமினுடைய சம்பவத்தை பார்க்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்தார். அங்கே பார்க்கிறோம் ஆதியாகமம் 23 அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார்னா, புறஜாதி மக்கள் அவனிடத்திலே சொல்லுகிறார்கள், சாராள் மரித்தபோது அடக்கம் பண்ணுவதற்காக ஆபிரகாம் ஏத்தின் புத்திரருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தார், கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் மகா பிரபு. 5 வசனம் 6 வசனம். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் எப்படிப்பட்டவர். அவர் ஆள் சொல்லல, மற்றவர்கள் அவரை பார்த்து சொல்றார், நீர் மகா பிரபு. முதலிலா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பிரபுக்களாய் மாற்றுவாராக, கர்த்தர் உங்களை பிரபுக்களாய் உயர்த்துவாராக. 24:1 ஆபிரகாம் வயது சென்றவன் முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே அந்த மனுஷன் சொல்லுகிறான், ஆபிரகாம் ஒரு சீமானாய் இருக்கிறார். 35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரி வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நீதிமானுடைய பாதை வளர்ந்து கொண்டே போகும், மகிமையின் மகிமை பார்த்து கொண்டே போகும். சரியான ஐக்கியம் ஆபிரகாமை உயர்ந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. சரியான தேவ பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை காத்து கொண்ட தாவீது அவன் வளர்ந்து கொண்டே போனான். நீங்களும் வளர்ந்து கொண்டே போவீர்களாக. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் பாதையை பிரகாசிக்கப்படுவாராக. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காரியங்கள், ரெண்டு காரியங்களை செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் தரும்படியாய், உங்கள் வலது கையை உங்கள் உச்சந்தலை மேலே வைத்து செபியுங்க. ஆண்டவரே, நான் உங்கள் பிரசன்னத்தை காத்து கொள்ள வேண்டும், உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை நான் ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. உங்களுடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும். இந்த மாதத்தில் உங்களுடைய பிரசன்னத்தை நான் அதிகமாய் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. Hallelujah, need your presence, need your presence. Hallelujah, thank you Jesus. தாவீதை போல உம்முடைய பிரசன்னத்தை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நான் தவறுற நேரங்களில் உம்மிடத்தில் நான் காரியங்களை சீர்படுத்தி திரும்பி வர எனக்கு உதவி செய்யுங்க. Hallelujah, thank you Jesus. Hallelujah. ஐக்கியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே கேளுங்க, ஐக்கியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. சரியான ஐக்கியம், சபையின் ஐக்கியம் உங்களை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துகிறது. ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறவர்கள் ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஐக்கியத்தில் குறைந்து போகிறவர்கள் ஆசீர்வாதத்தில் குறைந்து போகிறாங்க. அதனால் அந்த நேரத்தில் கேளுங்க, ஆண்டவரே ஐக்கியத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க. ஆபிரகாமை போல இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosespress@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.